ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் அனைவருக்கும் கோடை விடுமுறை பற்றின அறிவிப்பு வெளியாகியிருக்கு. இந்த கோடை விடுமுறை இன்னிலிருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே வந்து ஏப்ரல் 30 வரைக்கும் நம்மளுக்கு கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து லீவ் விட்டுட்டாங்க. இளம் தேடி கல்விக்கு மட்டும் பிள்ளைங்க வந்து எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னிலிருந்தே வந்து நீங்கள் இளம் தேடி கல்விக்கும் வந்து லீவ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ரீஓப்பனிங் அதெல்லாமே வந்து எதுவும் சொல்லலை. ஆனால் இன்னிலிருந்து வந்து கோடை விடுமுறை விட்டுக்கோங்கன்னு மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயம் அவங்க சொல்லிட்டாலும் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் இங்கே நமக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஊக்கத்தொகை பற்றின ஒரு விஷயம். ஊக்கத்தொகை வந்து விடுமுறை நாட்களாக இருந்தால் அது வந்து கணக்கில் எடுத்து கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துக்கான ஊக்கத்தொகை வந்து வந்துடும் நினைக்கிற எல்லாருக்கும். ஆனால் மே மாதத்துக்கு வந்து ஊக்கத்தொகை வருமா வராதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏற்கனவே வந்து நம்ம மார்ச் மாதம் வரைக்கும் ஊக்கத்தொகை வாங்கிட்டோம். இதில் வாங்காத சில பேர் இருக்காங்க. சில பேர்லாம் ஒரு வருஷம் கூட வாங்காமல் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து கண்டினியூஸாக குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க. ஏன்னா அவ்வளோ லாங்லாம் வந்து ஊக்கத்தொகை வராமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க செக் பண்ணி என்ன ரீசன் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஸோ வாலண்டியர் கிரீவன்ஸ் குரூப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஏன்னா 1 இயர் வந்து வரலை அப்படிங்கிறது வந்து பிஆர்டியிலே கூட வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க சொல்லியிருந்த வரைக்கும் அவங்களுக்கும் தெரியலன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐடிகே வாலண்டியர் கிரீவன்ஸ் குரூப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு சரியான ஒரு தீர்வு கிடைக்கும். அண்ட் இந்த லீவை வந்து சேஃபாக எல்லாமே வந்து பண்ணுங்கள். அண்டு கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறவங்க தாராளமாக வந்து கிளாஸ் எடுக்கலாம். பிள்ளைங்க வந்தாங்கன்னா நிறைய பேர் எல்லாம் வந்து வெக்கேஷனுக்கு ட்ரிப்லாம் வந்து போயிட்டு வரீங்க. ஸோ போயிட்டு வரப்போ ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதால நிறைய வந்து தண்ணி குடிங்க, நிறைய பழங்கள் வந்து சாப்பிடுங்க. மேக்ஸிமம் வந்து வெயில் டைமில் வந்து வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. சேஃபாக இருங்க. அடுத்து என்ன புதுசாக வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரலாம் அப்படிங்கிறத வந்து யோசிச்சு வைங்க. அண்ட் யாராவது யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. மற்ற தன்னார்வலர்களும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லித்தரட்டும். தேங்க்யூ.